கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படம் அமரன். சாய்பல்லவி நாயகியாக நடிச்சிருக்கிற இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்காரு. மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. அமரன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 18 நடந்தது. இதில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. நான் விழுங்கும்போது கை தந்து, எழும்போது கை தொட்டு, எப்போதும் என் கூடவே இருக்கும் ரசிகர்களான சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. மேஜர் முகுந்தை பற்றி நான் செய்திகளில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இந்த கதையை சொன்னப்போ அது என்னை மிகவும் தொந்தரவு செஞ்சது. இந்த படம் முகுந்தின் பயணத்தை பற்றியது. அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர்னு சொல்லியிருக்காரு. படத்தின் இடைவேளை காட்சி காஷ்மீரில் இரவு நேரத்தில் படமாக்கப்பட்டுச்சு. அப்போ ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கட் சொன்னாங்க. எங்கிட்ட வந்து இப்போவே சுடாதீங்க, ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் சுடுங்கன்னு சொன்னாங்க. நானாக சுடலை, கை நடுங்குதுன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ராஜ்குமார் பெரியசாமி பிக்பாஸ் இயக்குனராக இருந்தவர். பிக்பாஸ் போலவே என்னையும் காஷ்மீருக்கு 100 நாட்கள் பூட்டிகிட்டு போயிட்டார். கமல்ஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பல கிளாசிக் படங்களை தமிழுக்கு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருப்பதாக அவர் சொன்னார். நான் ரஜினி ரசிகன் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவங்க அதையெல்லாம் யோசிக்காமல் என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பார். அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அமரன் படத்தை ரஜினிகாந்த் முதல் நாளே பார்ப்பார்னா அதுதான் அவங்களுக்கு இடையில் இருக்கும் அன்புன்னு, அவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான அபூர்வ சகோதரர்கள்னு பேசியிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றுச்சு. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சா இவன் இதோட காலை நல்லா என் காது படவே பேசுகிறாங்க. நண்பரின் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக போனப்போ அங்கே அஜித் குமார் இருந்தார், எனக்கு கை கொடுத்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பாதுகாப்பற்ற தன்மை உணர்ந்தால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்னு சொன்னார். நம் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது சென்னை மழையை போல் நாம் தயாராக இருக்கிறப்போ அது வராது. நாம் எப்போ ஜாலியாக இருக்கிறோமோ அப்போ தான் வரும். அப்போ நாம் எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும்னு இப்படி சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தொகுப்பாளர் தளபதி உங்கள் கையில் துப்பாக்கியும் வாட்சையும் கொடுத்திருக்கார், எது பிடிச்சிருந்ததுன்னு கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு சிவகார்த்திகேயன் தளபதி கொடுத்த அன்பு பிடிச்சிருக்குன்னு பதிலளிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படம் அமரன் வரும் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 31 தேதி திரைக்கு வர இருக்கிறது.